ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா ஹவுஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் கேர் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் எல்லோரையும் வாட்டி எடுத்துகிட்டுருக்குங்க இருக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு எங்கேயாவது போய் படுத்துக்கலாம் போல் இருக்குது அதே மாதிரி ஜில்லுன்னு சாப்பிட்லாம் போல் இருக்குது அவுட்டிங் ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னால முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்திருக்கிறதுனால எல்லாரையும் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காத அளவுக்கு வந்து கொரோனா வந்து வாட்டி எடுத்துகிட்டு இருக்குது அதனால் வந்து வீட்டிலேயே இருக்கிறது போர் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவுட் வெளியே போகணும் அப்படின்னா வகை வகையாக சாப்பிட்டுட்டு ஆனா இப்போ சாப்பிட முடியாததுனால வீட்டுக்குள்ளே இருப்போம் வந்து நமக்கு வீட்டில் இருக்கிற ஈஸியான வச்சு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா சக்கரை அரை லிட்டர் பால் ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் சின்ன சின்னதாக பொடியா நறுக்கிக்கோங்க இது எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இருக்கோங்க ஆப்பிள் சக்கரை பால் அப்புறம் ஏலக்காய் தூள் அவ்வளோதாங்க இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஆப்பிள் செஞ்சு குடிக்க போகிறோம் சிம்பிள் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பாலை வந்து ஊற்றிக்கோங்க உடனே வந்து நூறு கிராமோ இல்லை நூற்றம்பது கிராமோ இல்லை உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா அரை கால் லிட்டர் சக்கரை கூட போட்டுக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு கால் லிட்டர் சக்கரை கூட போட்டுக்கோங்க ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு ஆப்பிளில் வந்து சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஆப்பிளை போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதை வந்து நான் க கத்தியை முனையில் வச்சு தான் நசுக்கி போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை ஃபைனலாக நம்ம தான் அடிக்கப் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் அந்த ஏலக்காய் பொடியோட ஸ்மெல் ஆப்பிளில் பாலில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் அப்புறம் ஆப்பிளும் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்து ஆப்பிள் தூள் சக்கரை பால் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஃபேனில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க மேட்டர் வேறு எதுவுமே இல்லை ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது நாங்களும் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சோம் இப்போ இருக்கிற வெயிலுக்கு ரொம்பவே ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு நீங்களே வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்